ஹாய் காய்ஸ், இன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜுடித் ரைட் எழுதிய ஃபார் நியூ இங்கிலாண்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி தான். ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம். அதாவது இந்த போயமில் வந்து இதை சொல்கிறார் அப்படின்னா, ஆத்தர் வந்து நியூ இங்கிலாண்ட் அவரோட கற்பனையில் வந்து அந்த நியூ இங்கிலாண்டுன்றது வந்து அவருக்கு எப்படி காட்சியளிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தையும் அவர் அடுத்ததாக போகக்கூடிய ஒரு இடத்தையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. நாம் வாங்க போயம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாரு. என்னன்னா அங்கே எப்படி இருந்தது அப்படின்னா, உயரமான மரங்கள் எல்லாம் இருந்ததாகவும் அது வந்து என்னுடைய பூர்வீக இடமாக இருந்ததாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வானிலை ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த வே ஆஃப் ரோட்ஸ், ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருந்தது அப்படின்றத சொல்கிறாரு. எனக்கு அது அப்படிலாம் அழகாக இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சீஸ்ட் நட், அதே மாதிரி சிங்கமோர் அப்படின்ற அந்த ரெண்டு மரத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வந்து அந்த மரத்தை எடுத்து எல்லாருமே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அந்த பனிக்காலத்தில் வந்து காற்று உள்ளே வராத அளவுக்கு அந்த மரத்தை எடுத்து எல்லாம் அட்டாச் பண்ணி கூறுக்கூறாக வச்சுருக்காங்க, அழகாக வீடு மாதிரி. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வெளியிருந்து காற்றை வந்து உள்ளே போக விடாத தடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாம் கூட நிறையா மூவியில் வந்து பார்த்துருக்குங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மலை அந்த வீடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சரிங்களா. சென்டர் வந்து ஒரு சின்ன டோரு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி, இந்த பனிக்காலங்களில் வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்காங்க. நான் வந்து எப்பவுமே எங்கே தங்குவேன் அப்படின்னா, அது மாதிரி இடத்துல தான் தங்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரைட்டர் வந்து இங்கே சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த சைடு இருக்குது அப்படின்னா, சவுத் சைடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களுடைய அந்த வடக்கு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானம் முடிகிற அந்த ஸ்டேஜுக்கு ஓரம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த இடம் ஃபுல்லுமே வந்து வறட்சியால் மட்டும்தான் சூழப்பட்டு இருக்கிறதாகவும், அந்த இடத்த சுற்றிலும் அந்த ஐஸ்லாண்டை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிளான்டேஷனை வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே பசுமைன்றது இல்லை அப்படின்றதுக்காக அங்கே எல்லாருமே அதை வச்சு வளர்த்துட்ருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதனால தான் அங்கே இருக்காமல் இங்கே வெளியே வந்தேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு எப்படி இருக்கும், அவர் போகிற இடம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா, கப்பல் ஏறி வந்து அது ஒரு புது இங்கிலாண்டுக்கு வந்து நோக்கி போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது நான் எது மாதிரி இடத்த நோக்கி போகிறேன் அப்படின்னா, ஒரு கப்பல்லிருந்து எப்படி வலைகள் வந்து வெளியே விழும்போது பலாசனாக விழுதோ, அதாவது ரொம்ப இடத்த கவர் பண்ணும் இல்லையா, ஸோ அது மாதிரி விழுதோ, அதே மாதிரி தான் என்னுடைய ஞாபகங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நியூ இங்கிலாண்டை நான் பார்க்க போகும்போது பிரம்மாண்டமாக இருந்துட்டுருக்கு, அங்கங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதலர்கள் வந்து அந்த மரத்துக்கடியில் வந்து எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அடிக்கிற காற்றுலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப கடினமானதாக இருக்குது, எலும்பவே முறிக்கிற சக்தி கொண்டதாக இருக்குது அங்கே அடிக்கக்கூடிய காற்று அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல வழி பாதைகள் வந்து இருக்குது. அது வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ஒரே வழி பாதையில் நான் போகணும் அப்படின்னு நினச்சாலையும் கூட அங்கே வந்து நிறைய வழி பாதைகள் வந்து எனக்கு இருக்குது, ஆனால் நான் எப்படி வேணால் போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வந்து நான் என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த நியூ இங்கிலாண்டில் வந்து புதிதாக இருக்கக்கூடிய அந்த மலைகளுடைய அழகை பார்த்துட்ருக்கேன். அந்த மலைச்சரிவில் வந்து அந்த நீரினுடைய வரவை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதாவது மலைச்சரிவில் நீர் வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அதை சொல்கிறாரு. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அங்கே பார்க்கக்கூடிய அந்த நிலமாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பூத்துக்குலுங்கும் பூக்கள் ஆகட்டும், ஸோ அங்கே இருக்கக்கூடிய பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயும் தனித்தனி சீசனில் தான் பழுக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூ பழங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா சீசன்லையுமே வந்து பழுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. நான் இது மாதிரி ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த கப்பல் என் கூட பயணம் செஞ்ச நிறைய சிறுவர்களை வந்து நான் பார்க்க முடியல, திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. நான் வந்து அங்கேருந்து என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னா, அங்கே எனக்கு எதனா வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வழியே என்ன வந்து கடந்து போகுது அப்படின்னா, அந்த இளம் தென்றல் காற்று பிரேசல் ஹேராக வந்து கடந்து போகுது. அப்படி போகும்போது
அவருடைய மனமானது எப்படி உருகுது அப்படின்னா, மெழுகுவர்த்தி இருக்குது இல்லையா, அவ்வளவு மென்மையானதாக வந்து உருக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருடைய நிலமானது வந்து பார்த்திங்கன்னா கலப்பை போட்டு உழுதுட்டுருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய அந்த மேய்ச்சல் நிலமானது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வசந்த காலத்துக்கு வந்து ரொம்ப பச்சையாக வந்து வளர்ந்துட்டுருக்கிறதாகவும் சொல்லிட்டு, அவ்வளோ அழகாக இருக்கிறதாகவும் சொல்லி இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் இந்த போயம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.